ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தகப்பனாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் கூட சப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை நேரத்திலும் கூட சப்பா, உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதனை செய்யும்படியாக அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் பாடல் ஆராதனை செய்தி எல்லாவற்றையும் கற்று நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து அப்பா ஸ்தோத்திரம் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலலூயா. சோத்ரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் இவ்விதமாக சொல்கிறது, மத்தேயு 16:26, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமில்லைன்னு சொல்லி அதுக்கு பாடலை பாடும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லை, மனிதனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமில்லை, மனிதனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. உலகம் முழுவதையும் கோடி கோடியா படத்தை சேர்த்து விட்டாலும் வீட்டை கட்டினாலும் இயேசு அறிவில்லை என்று சொன்னால் புரோஜனம் ஒன்றுமில்லை. கோடி கோடியாய் பணத்தை சேர்த்தும் மாடி மாடியாய் வீட்டை கட்டியும் கோடி கோடியாய் பணத்தை சேர்த்தும் மாடி மாடியாய் வீட்டை கட்டியும் இயேசுவை அறியவில்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இயேசுவை அறியவில்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை, மனிதனுக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. உலகம் முழுவதையும் நடிகரானாலும் சரி, தேசம் வாழ்க்கை தலைவரானாலும் சரி, இயேசு அறியவில்லை என்று சொன்னால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நாடு போற்றும் நடிகரானாலும் தேசம் வாழ்த்தும் தலைவரானாலும் நாடு போற்றும் நடிகரானாலும் தேசம் வாழ்த்தும் தலைவரானாலும் இயேசுவை அறியவில்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை, இயேசுவை அறியவில்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை, மனிதனுக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. உலகம் முழுவதையும் படித்திருந்தாலும் பகுத்தறிவாள் என்று பெயர் உனக்கு இருந்தாலும் இயேசு அறிவில்லை சொன்னால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பட்ட படிப்பு படித்திருந்தாலும் பகுத்தறிவாளன் என்ற பெயர் இருந்தாலும் பட்ட
பக்தரின் வலை என்ற பேர் இருந்தாலும் இயேசுவை அறியவில்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இயேசுவை அறியவில்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. மனிதனுக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. உலகம் முழுவதையும் எந்த சாதியில் பிறந்தாலும் எந்த மதமகன் இருந்தாலும் இயேசு அறிதலை சொன்னார், பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. எந்த ஜாதியில் நீ பிறந்தாலும் எந்த மதமாய் நீ இருந்தாலும் எந்த ஜாதியில் நீ பிறந்தாலும் எந்த மதமாய் நீ இருந்தாலும் இயேசுவை அறியவில்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இயேசுவை அறியவில்லை என்றால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. மனிதனுக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றும் இல்லை. மனிதனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. முழுவதையும் அல்லேலூயா அல்லேலூயா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சி, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சி, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சி, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சி, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முட்டும் அகலவே ஆவியின் மலையை ஊற்றுமே. அந்தகார இருள் முட்டும் அகலவே ஆவியின் மலையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்கச் செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்கச் செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சி, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சி, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பினில் நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பினில் நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும்.
எழுப்புதலே எங்கள் வாஞ்சி எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சி எழுப்புதல் தாரும் தேவா எங்கள் சபைகள் உயிர் மீச்சி அடைய அவியானவரே அருள் புரியும் எங்கள் சபைகள் உயிர் மீச்சி அடைய அவியானவரே அருள் புரியும் பெருமலையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாகும் பெருமலையின் சத்தம் கேட்க எங்கள் சபைகள் தூய்மையாகும் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் அறிவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா நன்றியால் துதிபாடு என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை போற்றுவோம் நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நவாளே என்றும் பாடு நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நவாளே என்று பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாளே என்று பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நவாளே அப்படியே இருக்கின்ற இடங்களில் எழுந்து நின்று தேவனை ஆராதனை செய்வோம் இருக்கின்ற இடங்களில் நம்ம தேவனை ஆராதனை செய்வதற்கு முழு உள்ளத்தோடு கூட அவரை ஆராதனை செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயாஸ்வே எல்லா மகிமை மாட்சிமை எல்லாம் நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திர ஆண்டவரே ஹல்லேலூயா
மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே தெய்வீக கூடாரமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே
ஆட்கொண்ட என் தெய்வமே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே நிம்மதி
பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்மள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்மள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் கூட இந்த மாலை நேரத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து செல்லுவோம். இந்த நாளும் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி பிரசங்கியின் புஸ்தகம். இந்த பிரசங்கியின் புஸ்தகத்திலேருந்து நம்ம அநேக காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் சாலமுத்தனுடைய வயது முதிர்ந்த நேரத்திலையும் கூட ஸ்தோத்திரம் முதிர்ந்த நேரத்தை தன்னுடைய அனுபவத்தோடு கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இதில் அநேக இடங்களில் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் அப்படி என்று ஸ்தோத்திரம் அநேக இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் அவர் இந்த பூமியில் எவையெல்லாம் கொடுமை எவையெல்லாம் பெரிய தீங்கு என்று கண்டாரோ அவைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வருகின்ற நாட்களில் எவையெல்லாம் நன்மைகளை இந்த பூமியில் என்னென்ன நன்மைகள்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார் அதையும் தியானிக்க போகிறோம். நன்மைகளை எப்படி பாதுகாக்கலாம் அதை நம்ம அதுக்கடுத்து வருகின்ற நாட்கள் நம்ம தியானிக்கலாம் ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் ஒரு பெரிய தீங்காக அவர் கண்டது பெரிய கொடுமையாக அவர் கண்டதை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 4:1. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள்லையும் கூட அவர் வாழ்ந்த காலங்களிலிருந்தே இதே போல தான் இருந்திருக்கிறது. இப்பொழுதும் இதே போல தான் நம்ம பார்க்குறோம். என்னவென்றால் பூமி எங்கும் இருக்கிற எல்லா ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கும் என்ன இல்லைன்னா ஒரு வகையான ஆறுதல் இல்லை. கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு அவங்கள ஆற்றி தேற்றுவார் யாரும் இல்லை. இந்த கடைசி நாட்கள்லையும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதும் கூட ஏசியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று அநேக இடங்கள் அன்று சொல்லியிருக்கிறார் ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஆறுதலற்று இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்ம ஆறுதலை கொடுக்க வேண்டுமென்றால் ஸ்தோத்திரம் இதுதான். இந்த ஆறுதலற்று இருப்பது தான் ஒரு பெரிய தீங்கு. இந்த பூமி முழுவதும் பெரிய தீங்காக இருக்கிறது ஆறுதல் இல்லாமல் இருக்கிறது தான். இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் எத்தனை இடத்து போய் பாருங்கள், நிறையா ஸ்தோத்திரம் இடங்களில் ஆறுதல் இல்லாதபடிக்கு அநேக நேரங்களில் ஜனங்கள் ஸ்தோத்திரம் தன்னை யாராவது ஆறுதல் படுத்த மாட்டாங்களா, தனக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, தன்னை யாரும் தேற்ற மாட்டாங்களா, இப்படி அநேக நேரங்களில் அவங்க சோர்ந்து
அவங்க வேதனைப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல தான் தேவன் அந்த பூமியில் நம்ம வைத்திருக்கிறார். அவங்க பாருங்கள், வசனம் சொல்லப்பட்டு திக்கற்றோருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே பலன் இருந்துச்சு, அவங்க பக்கம் நியாயம் இருந்தால் கூட அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. இன்றைக்கும் ஏழைகள் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு அவங்க பக்கம் நீதி இருக்கும், நீதி இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த காரியங்களில் ஜெயம் இல்லை, அவங்களுடைய நீதி தோற்று போகிறது, அவங்கள்ட்ட பலம் இருந்தும் கூட அது தோற்று போகிறாங்க. எல்லாம் சரியாக வைத்திருந்தும் கூட முறையாக, இப்போ நம்ம அரசாங்கத்தை எடுத்து என்ன எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்ம முறையாக எது போனாலும் சரி, நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, நிறைய காரியங்கள் என்ன நீதி என்ன செய்ய, நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்கிறது ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம இப்படி ஆற்றுவார் இல்லாமல் தேற்றுவார் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்ம தான் ஆறுதல் கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன். அதே போல் அவரை சேவிக்கிற நாமும், இதே போல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பட்சமாக நாம் நின்று அவர்களை ஆறுதல்படுத்துகிற தெய்வமாக, ஆறுதல்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இந்த பூமியிலே பெரிய கொடுமை என்றால் ஆறுதல் இல்லாமல் அநேக ஜனம் வாடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சில வியாதினால், சில பிரச்சனைகளினால், சில ஏதேதோ காரணங்களால் அவங்க ஆறுதலிட்டு தான் தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. மனசில் அநேக குழப்பங்கள், வெளியில் வேலைக்கு போகும்போதும் சரி, திரும்பி வரும்போதும் சரி, அநேக நாட்களில் குழப்பங்களோடு திரிகிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையிலும் கூட அவங்கள ஆறுதல்படுத்த ஒரு நபர் தேவை. அதுக்கு நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்துவை காண்பிப்போம். இயேசு கிறிஸ்துவே ஆறுதலின் நாயகன். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவ ஆறுதல் படுத்துகிறது போல, அவர் தேற்றுகிறது போல ஒருவரும் தேற்ற முடியாது. அசம் சொல்லப்பட்டுள்ளது ஏசியாவின் புஸ்தகத்தில், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், ஆண்டவர் அப்படி தேற்றுவேன் சொல்லி இன்னும் அநேக இடங்களில் ஆண்டவர் தன்னுடைய ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். இதே போல் நாமும் இந்த பெரிய கொடுமை போல இருக்கிற இந்த காரியங்களையும் கூட மற்றவர்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆமேன். முதலாவது காரியம், இந்த ஆறுதல் அற்ற நிலைமை தான் ஒரு பெரிய தீங்கு, பெரிய கொடுமையாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க, அதே நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம், பிரசங்கின் புஸ்தகம் 4:4. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலனுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. ரெண்டாவது காரியம்னா, இந்த பூமியில் நீங்கள் என்ன பிரயாசப்படுங்க, எல்லா பிரயாசத்திலையும் பொறாமப்படுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆமேன். அது சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், நீங்கள் படுற எல்லா பிரயாசத்தையும் நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்க, அதை பார்த்தா ஒருத்தன் புறாமப்படுவான். நீங்கள் சரியானபடி எல்லா காரியங்களையும் செய்வீங்க, அதை பார்த்தா ஒருத்தன் புறாமப்படுவான். நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டால் கூட புறாமப்படுவான், நீங்கள் நல்லா சாப்பிட்டா புறாமப்படுவாங்க. இன்றைக்கி இந்த இது ஒரு பெரிய தீங்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, பயன்படும், அதாவது மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும், அவன் ஒவ்வொரு கிரியைகளும் பயன்படுத்தி செய்கிற எல்லா கிரியையும் எல்லாருக்குள்ளேயும் பொறாமையை தான் என்ன செய்து கொண்டு வருகிறது, ஒரு பெரிய தீங்கு. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒருவர் மேலும் பொறாமை கொள்ளாதபடிக்கு ஸ்தோத்திரம். நாம் எந்த காலத்திலும் சரி, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவர் அவங்களுக்கு நன்மை கொடுத்துருக்கிறாரா கொடுத்துருக்கட்டும், ஒரு நாள் கர்த்தர் எனக்கும் நன்மை செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஸ்தோத்திரம். மற்றவர் மேலே பொறாமல் கொள்ளாதபடிக்கு வாழ நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த கொடுமையில் நாமும் சிக்கக்கூடாது, நாமும் ஸ்தோத்திரம் இந்த மாதிரி காரியங்களை அடிமைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழியின் புஸ்தகம் 23:17 இப்படி சொல்லப்பட்டுள்ளது, நீ பாவிகள் மேல் உன் மனதை பொறாமல் கொள்ள விடாதே, நாள்தோறும் கர்த்தரை பற்றும் அந்த வசந்த வாசிங்க 23:17. என் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம மற்றவங்களை பார்த்துக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு ஸ்தோத்திரம், அந்த ஒரு பெரிய தீங்கில் விழ வேண்டாம் ஸ்தோத்திரம். நம்ம நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருப்போம், நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரசங்கி இதைத்தான் சொல்கிறாரு, எல்லா பிரயாசத்திலும் இன்றைக்கி பாருங்கள், அந்த இப்போ பொறாமையினால தான் அவனை எப்படியாவது ஒருவருக்கு ஒருவர் பகைகள், எல்லா பிரச்சனைகளும் காரணம் பார்த்தீங்கன்னா சின்ன பொறாமை. இந்த பொறாமை தான் பாருங்கள் அவங்கள ஒரு பகையை பகைக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சண்டை போட ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தம் எப்படியாச்சும் அழிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் மூலதனமே பொறாமை தான். நீங்கள் எப்படி தான் நம்ம பொறாமை போடக்கூடாதுன்னு சொல்லி மறைஞ்சு இன்றைக்கி நிறையா பேர் என்ன செய்வோன்னா, நம்மளை மாற்ற யாரும் பொறாமப்பட்டுருவாங்களோ என்னன்னு சொல்லி ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க, ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்க. இன்னும் சில பேர் நினைச்சுவாங்க, நம்ம அதை பார்த்து ஏதாவது பொறாமை போட்டுருவாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் சில செருப்பு கூட போடாமல் நினைச்சுவாங்கன்னு அப்படியே நடந்து வருவாங்க. சில பார்த்து எப்போ பார்த்தாலும் அவங்க நல்ல ட்ரெஸ்ஸே கொடுத்த மாட்டாங்க.
அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒரு நாள் மாற வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய சமூகத்திலேருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இங்கே ஜெபத்தோடு செய்யுங்க. எந்த மனுஷனுடைய பொறாமைகளும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க, 4:16. அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்களின் இலக்கத்திற்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேல் பிரியம் வைக்காமல் போவார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. இந்த சாலமோன் ராஜா சொல்றாரு, சூரியன் கீழே கண்ட ஒரு பெரிய அடுத்த ஒருத்தீங்க என்னன்னா, ராஜாவுக்கு அடுத்த ராஜா யார் வரப்போங்களோ அவங்களுடைய மகன், அதாவது ராஜாவுடைய மகன் அடுத்த ராஜாவை வரப்போகிற அந்த மகன் வசமாக எல்லா ஜனங்களும் அவங்கள சார்ந்து கொள்கிறாங்க. இது ஒரு பெரிய தீங்கு. ஆமே, என்னன்னு சொல்கிறேன்னா, இதுவரைக்கும் நன்மை செய்த ராஜாவை மறந்து அடுத்து யார் ராஜாவாக போகிறாங்களோ அவங்க பக்கமாக சாய்ந்து கொள்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் கூட சரி, ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற ஒரு பெரிய வயசில் போயிட்டீங்கன்னா, உங்கள் பக்கம் சார்ந்து கொள்கிறவர்களை பார்க்கலும், உங்கள் எல்லா சொத்துக்கும் உரிமையாளராக இருக்கிற உங்களுடைய மகன் வசமாக தான் எல்லாரும் நினைச்சாங்க, சார்ந்து கொள்கிறாங்க. இது ஒரு பெரிய தீங்கு. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நன்றி மறக்கிறவர்களின் கூட்டம் அதிகமாக மிகுதியாக இருக்கிறது. இது ஒரு பெரிய தீங்கு, ஒரு பெரிய கொடுமை. அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், எத்தனை பேருக்கு நம்ம நன்மை செய்வோம், ஸ்தோத்திரம். நீங்கள் செஞ்ச நன்மைகளெல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு சின்ன தீமை செஞ்சுருப்பீங்க, அந்த சின்ன தீமையே சொல்லி சொல்லி அதையே குற்றப்படுத்தி நாளெல்லாம் பார்க்கும் போதெல்லாம், இந்த இப்படி விழுந்தவங்க, அவங்க இப்படி வாழ்ந்தாங்க, இவங்க இப்படி விழுந்தாங்க, இந்த ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லி கொண்டிருப்பாங்க, ஸ்தோத்திரம். இந்த காரியம் நமக்குள்ளே வர வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷத்து ஏதாவது சின்ன சின்ன குறைவுகள் இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு நம்ம கை நீட்டி பேச வேண்டாம். நமக்கு நம்மளை குறித்து சிந்திக்க, இன்னும் ஊழியத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள, வேதத்தை வாசிக்கவே ஒழுங்காக நேரம் இல்லை. இதை விட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய குறைகள்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், ஸ்தோத்திரம். நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேவன் எதிர்பார்க்கிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது, ஸ்தோத்திரம். நம்ம நன்றி மறக்கிறவர்களாக இல்லாதபடி நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க கடவோம். 8:10 வாசிங்க, அதே பிரசங்கி 8:10. பரிசுத்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. அல்லேலூயா. சில பெரிய துன்மார்க்கர்கள் தீங்கு செய்து சாபத்தை வரவழைச்சு கொண்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க மறைஞ்சதுமே அதெல்லாம் மறந்து போயிருந்தாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி செஞ்சனால தான் விழுந்து போனாங்க. அதை கண்டிருந்து நம்ம அப்படி செய்யக்கூடாது, நம்ம துன்மார்க்கனா வாழக்கூடாது, அப்படி வாழ கற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. அதை அப்படியே மறந்து மூழ்கடித்து விடுகிறார்கள். இது பெரிய ஒரு கொடுமையாக, ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது, ஆறுதலற்ற நிலைமை ஒரு பெரிய தீங்கு. எல்லா பிரயாசத்திலும் பொறாமை வருகிறது, ஒரு பெரிய தீங்கு. நன்றி அறிதல் இல்லாமல் இருக்கிறவர்கள், ஸ்தோத்திரம். நன்றி மறக்கிறவர்கள், ஆமேன், ஸ்தோத்திரம். செய்த நன்மைகள்லாம் மறந்துடுவாங்க, தீமைகளை மாத்திரம் பிடித்து கொண்டு இருப்பார்கள், ஸ்தோத்திரம். நம்ம தீமைகளை மாத்திரம் பிடிக்க வேண்டாம். நமக்கு பிற செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம், நம்ம தீமைகள் பெருசாக தெரியாது. அல்லேலூயா. ஒரு டீச்சர் இப்படி தான் போர்டில் எழுதி போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க ஒன்று ரெண்டு 100 வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தாங்களாம். அது எழுதும்போது ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் 99 போடாமல் 98 அப்புறம் 100 போட்டு அதுக்கப்புறம் 99 போட்டாங்களாம். அப்போ எல்லாம் டீச்சர் என்ன இருக்கிற பிள்ளைகளாம் என்ன பண்ணாங்க, எல்லாருடைய நோக்கமும், டீச்சர் நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்க. உடனே சொன்னாங்க, உடனே அந்த டீச்சர் சொன்னாங்க, நான் 98 வார்த்தை நான் கரெக்டாக எழுதியிருக்கேன்னு. அது உங்கள் பார்வைக்கு என்ன செய்யலை, தெரியலையா? இந்த கடைசி ஒரு வார்த்தை மாற்றிருக்கிறது உங்களுக்கு என்ன செய்யுது, கண்களை தெரியுது. இதே போல் தான் மனுஷருக்கு, நம்ம செய்த மற்ற நல்ல காரியங்களெல்லாம் மறந்துடுவாங்க, கெட்ட அந்த சின்ன காரியத்தை மாத்திரம் நினைத்து கொண்டுராதபடி, நம்ம மற்றவர்களை போல் நம்ம இல்லாதபடி, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தீங்கு இருந்தால் அவங்களை நிச்சயமாக நேரில் சொல்லுவோம், கத்தர் அவங்களை மாற்றுவார். நம்ம அவங்கள குறை கூறிக்கொண்டே என்ன செய்ய வேண்டாம், தெரிய வேண்டாம், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததான காரியம் பாருங்கள், எடுத்து வாசிங்க, 5:13. பிரசங்கின் புஸ்தகம் 5:13 வாசிப்போம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரிக்க வைக்கப்படும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்வர்யவான்களை பற்றி சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான்கள் வந்து, ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ன செய்தாங்கன்னா, பணத்தை அதிகமாக சேர்த்து வைக்கிறவங்க அது அவங்களுக்கே கேடு உண்டாகும்.
இதை ஒரு பெரிய குடும்பம். அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க, அதே பணம் அவனுக்கே கேடு உண்டாகுது. எல்லா பாவத்துக்கும் ஸ்தோத்திரம், அஸ்திபாரமே இந்த பண மயக்கம் அசம் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்தோத்திரம், பணத்தின் மேலே பிரியமுள்ளவர்கள், பணத்தின் மேலே பற்றுதல் உள்ளவர்கள், பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சொல்லப்பட்டுள்ளது. நம்ம பண ஆசை வைக்க வேண்டாம். ஸ்தோத்திரம், தேவன் நம்ம கொடுக்குற பணங்களை பயன்படுத்துவோம், அதற்கு மேலே பற்றுதல் வைக்காமல் தேவன் மேலே பற்றுதல் வைப்போம். ஸ்தோத்திரம், பாருங்கள் ஐஸ்வர்யம் தனக்கே ஃபஸ்ட்டு கேடு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 5:17 சொல்லப்பட்டுள்ளது, அவன் அந்த ஐஸ்வர்யவான் அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அந்த ஐஸ்வர்யவான் என்ன, அந்த நாட்கள் எல்லாம் அவன் நிறைய பணம் இருந்தால் கூட அவனால் அதை அனுபவிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் நான் நம்ம என்ன சாணம் சாப்பிட்றோம், கர்த்தர் சீரணமாக முடி வச்சுருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க எத்தனையோ பேருக்கு நல்ல ஒரு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. இதே நீங்கள் ஐஸ்வர்யவான்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நல்லா பணம் பணம் என்று நாளெல்லாம் உழைத்து விட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களை மிஞ்சிருது சளிப்பும் வியாதியும் தான் மிச்சமாக வந்து சேரும். மற்றவங்க சாப்பிடுகிறது போல கூட அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா சாப்பிட முடியாது. நான் தலவாய்புரத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது, தலவாய்புரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்திரம், ஒரு பெரிய பணக்காரர் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு மில் கம்பெனியில். பேரை குறிப்பிட விரும்பலை. ஸ்தோத்திரம், அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தபோது அவர் பாருங்கள், அவர் கூட நான் காரில் ஒன்றா கூப்பிட்டு போனார். பயணத்துக்கு நாங்கள் கூட பக்கத்தில் வீட்டுக்கு போகும்போது போய்கிட்டு இருந்தோம். அப்போ போகும்போது திடீர்னு வண்டி நிப்பாடினார். ஒரு சாலையோரத்தில் இருந்திருக்கிற ஒரு ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆளு உட்காந்து அவர் வாட்டுக்கு 5 இட்லியை ஒரு ஓரத்தில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இவர் வண்டி நிப்பாடி ஏன் சாப்பிடுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் கேட்டேன், சார் எதுக்கு சார் வண்டி நிப்பாட்றீங்க, ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், இவன் கூட நல்லா சாப்பிடுதான், என்னால் இந்த இட்லியை கூட என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, சாப்பிட முடிய மாட்டேங்குது, எனக்குன்னு டாக்டர் ஒரு உணவு கொடுத்துருக்காரு, அதைத்தான் திங்க முடியுது, நான் இதை தின்னா சீக்கிரம் செத்து போவேங்கிறாரு. ஆமென். ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய ஐஸ்வர்யமே கேடு உண்டாகும்படி அவனுக்கு மிஞ்சுகிறதெல்லாம் ஸ்தோத்திரம் சலிப்பும் வேதனையும் தான். ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போ. ஸ்தோத்திரம், அந்த ஐஸ்வர்யத்தினுடைய 3வது காரியம் பாருங்க, 5:20 சொல்லப்பட்டுள்ளது, பிரசங்கி 5:20, தேவனுடைய இருதயத்திலே, சாரி அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி வாசிங்க, தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாக நினையான். நான் 3வது சொல்கிறேன், இந்த ஐஸ்வர்யம் அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்க தேவனை அதிகமாக நினையார்கள், அதிகமாக தேவனுக்கு பயந்து வாழ மாட்டாங்க, தேவன் கடவுளை நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது, எல்லாவற்றையும் என்ன செய்யலாம் பார்த்து கொள்ள வேண்டும் நினைப்பாங்க. அந்த பணத்தால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகுது, அதை நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், தேவன் எதிர்பார்க்கறதெல்லாம் அந்த ஐஸ்வர்யத்து மூலம் உங்களுடைய கண்கள் போக வேண்டாம், கத்தர் மேலே நம்முடைய கண்கள் இருக்கட்டும். ஸ்தோத்திரம், இது ஒரு பெரிய தீங்கு. ஆறுதல் இல்லை, ஆறுதலற்று இருக்கிறாங்க அது ஒரு பெரிய தீங்கு. எல்லா பிரயாசத்திலும் பொறாமை வருகிறது அது ஒரு தீங்கு, பெரிய தீங்கு. நன்றி மறக்கிறவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, அதுவும் ஒரு பெரிய தீங்கு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை அதிகமாக சேர்த்து அதுவே அவங்களுக்கு கேடாக வரும், அதை கூட மறந்து அதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க, அதுவும் பெரிய கொடுமை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எடுத்து வாசிங்க 7:16 பிரசங்கி 7:16, மிஞ்சின நீதிமானாய் இராதே, மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும், உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்த்து, இது ஒரு பெரிய தீங்கு. என்ன தீங்குன்னா மிஞ்சின நீதிமான். அல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய நீதிமான்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், மிஞ்சின நீதிமான்களாக இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன மிஞ்சிய நீதிமான்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தில் இல்லாத பட்சத்தில் சில காரியங்களாம் செய்வாங்க. சில ஒரு ஐயாவை பார்த்து கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க, நான் வாழ்நாள் முழுதும் செருப்பே நான் போட மாட்டேன், இதான் ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், செருப்போடாமல் தான் ஊழியம் செய்வேன், அவர் எல்லா காலத்திலும் செருப்பே போட மாட்டார், அது ஒரு பிரதிஷ்டைன்னு அவங்க சரி அவர் அது ஒரு இது ஊழியமாக செய்கிறாரு, அப்படியே வாழ்கிறாங்க, அது அவங்களுடைய காரியம். இன்னொரு சில பேர் சொல்கிறாங்க, உபாசம் பண்ணும்போது ஒரு பாச சொல்கிறாரு, எச்சு கூட முழுங்க மாட்டாராம், நீங்கள் அப்படி இருந்திருக்கீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமாம், நான் சொன்னேன் மோசே கூட எப்படி இருந்திருக்காரு, புசியாமல் குடியாமல் 40 நாள் இருந்திருக்காங்க, ஆனால் இவர் என்ன பண்ணார்னா எச்சு கூட முழுங்க மாட்டாராம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கே பார்க்கல கொஞ்சம் ஓவராக தான் செய்யுது. அல்லேலூயா. தெரிகிறது நம்ம எப்படி மிஞ்சின நீதிமான ஒரு நாள் செய்யக்கூடாது. மாற தேவன் நமக்கு அளந்ததில் ஒழுங்காக, நம்ம அவர் கொடுத்த பாதையில் ஒழுங்காக நடந்தாலே போதும். ஸ்தோத்திரம். இன்னும் சில பேர் இதுக்கும் மேலே
தான் அவங்க செய்கிறத ஜபம்தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறது. மற்றவங்க எவ்வளோ ஜபம் பண்ணாலும் அது தவறு, அது பெருசாக நினைக்கிறது இல்லை. சில சில என்ன செய்வாங்கன்னா அவங்க பார்வையில் அவங்க பெரிய நீதிமான், மற்றவங்களை பார்க்குற போதெல்லாம் குற்றவாளியாகவே பார்க்கறது. இவங்க அது சரியில்லை, இவங்க அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி குறைவாகவே பார்க்கறது. இது ஒரு பெரிய கொடுமை. ஆமேன் ஸ்தோத்திர. அவங்க பார்வையில் முதல்ல அப்படி பார்த்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மிஞ்சின நீதிமான், நம்ம மிஞ்சின நீதிமானலாம் இருக்க வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தால் மாத்திரமே போதும். ஆமேன். அவருடைய நீதி உள்ள அந்த தேவனுடைய வசனங்களின்படி நம்ம அடங்கி அதன்படி வாழ்ந்தாலே போதும். ஸ்தோத்திரம். இது இருக்கக்கூடாது, இது ஒரு பெரிய தீங்கு என்று ஸ்தோத்திரம் பிரசங்கி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆறாவது காரியம் எடுத்து வாசிங்க, 8:6. எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. அதனால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. எல்லாத்துக்கும் ஆண்டவர் சில காலங்களை வச்சிருக்கிறார். ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு ஒரு காலங்களை குறித்து வச்சிருக்கிறாரு. அதனால அவனுக்கு சஞ்சலம் மிகுதியாக வருது. நமக்கு நேர நேரத்தில் நினைச்சு நம்ம செபிச்ச உடனே பதில் கிடைக்கணும். நம்ம ஒரு சில காரியங்கள் எதிர்பார்த்துருப்போம், உடனே நன்மை வரணும். அப்படி இல்லைன்னா உடனே என்ன செய்யணும்னா, ஐயோ அதிலே நினச்சிக்கிட்டு சஞ்சலப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு உடனே நடக்கலையே. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு சில காலங்களை குறித்து வச்சிருக்கிறார். நீங்கள் ஸ்தோத்திர பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது காணா ஒரு கல்யாண வீட்டில் கூட ஆண்டவர் சொல்லார், ஸ்திரியே என்னுடைய வேலை இன்னும் வரலை. சில காலங்களை குறித்து வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தில் 6 சொல்லப்பட்டுள்ளது, இந்த ஒரு குறிப்பிட்ட மீதியானவருடைய பாவங்கள் ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாகலை அப்படின்னு சொல்லார். ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருக்கிறாரு சிலருடைய பாவங்கள் அது அதிகமாகட்டும், அதுக்கப்புறம் தான் சில தண்டனை வச்சிருக்காரு. எல்லாமே உடனே நடக்கிறது இல்லை. தேவன் சில காரியங்களை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அதின் அதின் காலத்தில், ஆமேன், வசந்த பார்த்து நல்லா சொல்லப்பட்டிருக்கும், அதின் அதின் காலத்தில் சகலவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். அப்போ நம்ம செய்ய நினச்ச நேரத்தை உடனே எல்லாம் நடக்காது. தேவன் ஒரு காலம் நியமிச்சிருப்பார். அது வரைக்கும் நம்ம அடங்கி பொறுமையாக இருக்கணும். உடனே நம்ம மேலே போகணும், குறுக்குழியில் ஏதாவது முன்னேறும் போனோம்னா கடைசியாக நம்ம மாட்டி கீழே தான் விழுந்து போய் கிடப்போம். தேவனுக்கு முன்பாக அடங்கியிருந்து அவர் உயர்த்துகிற வரைக்கும் சொத்துறோம் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருப்போம். பாருங்கள் தாவீது ஸ்தோத்திரம், அந்த சவுலை நல்ல வாய்ப்பு கிடச்சிது, கொண்டுட்டு உடனே ராஜாவாக இருக்கலாம். அவன் கூட நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது, கூட ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவன் சொல்கிறான், அவனுடைய காலம் முடிகிற வரைக்கும் தெய்வனுடைய அபிஷேகம் பண்ணவர் மேலே என் கையை நான் எப்படி வைப்பேன் அப்படின்னு கையே போட மாட்டேன்னு சொல்லி அவன் கொலைவே செய்யலை ஸ்தோத்திரம். அவனாக மடிகிற வரைக்கும் பேசாமல் இருந்தான். அப்போ கர்த்தர் ஒரு சில காலத்தை குறித்து வச்சிருக்கிறார். ஆமேன். தேவன் குறித்து வைத்திருக்கிற காலம் வரைக்கும் நம்மளும் பொறுமையோடு இருப்போம். இது ஒரு பெரிய தீங்காக ஸ்தோத்திரம். எல்லா ஏன்னா எல்லாமே உடனே நடக்காதனால நமக்கு சலிப்பு வந்துடுது. ஜெபம் பண்ணுறேன், நானும் 1 ஜெபம் பண்ணுறேன், 2 ஜெபம் பண்ணுறேன், இந்த ஜெபத்துக்கு மாத்திரம் சிலதுக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்க. எல்லாம் நன்மைக்காகத்தான் சில ஆண்டவர் காலதாமதம் பண்ணுறார். நீங்கள் அதை குறித்து ஒரு நாளும் சலிப்பு அடைய வேண்டாம். கத்திர கொடுத்தால் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கவில்லை என்றால் அது சில காரியங்கள் நம்மளை தகுதிப்படுத்துவதற்காக, இன்னும் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்காக கூட இருக்கலாம். அதனால் பொறுமையோடு இருப்போம் ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு தீங்க பாருங்கள் எடுத்து வாசிங்க, 8:11 வாசிங்க. துர்க்கிரியைக்கு தக்கதாக தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால், மனுபுத்திரனின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஏன்னா பாவம் செஞ்சதுமே உடனே தண்டனை இல்லை, அதனால அவன் துணிகரமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இது ஒரு பெரிய கொடுமையா பாக்குறாரு. ஆனால் தேவன் ஒரு நியமித்திருக்க காலத்தில் துன்மார்க்கனுக்கு ஏற்ற தண்டனை உண்டு சுத்திரம், பாவிகளுக்கு ஏற்ற அடி உண்டு. அல்லேலூயா. சுத்திரம் சில காலங்கள் ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தை நிச்சயமாக என்ன செய்வார், கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுப்பாரு. இதான் சொல்கிறாரு, எல்லாம் உடனே நடக்கிறது இல்லை, சில காலங்கள் வச்சிருக்கிறாரு. இது ஒரு பெரிய தீங்காக சுத்திரம் பிரசங்கி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எடுத்து வாசிங்க, 8:17 வாசிங்க. தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அறிந்து கொள்ள முடியாது ஸ்தோத்திரம். எவ்வளோ ஞானி பிரயாசப்பட்டால் கூட என்ன செய்ய முடியாதான், அறிந்து கொள்ள முடியாது. சில காரியங்களில் தேவன் மறைச்சி வச்சிருக்கிறார். ஆமேன் ஸ்தோத்திரம். அதை யார் அறிந்து கொள்ளன்னு நினச்சா கூட என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. நாளைதான் நமக்கு என்ன நடக்கும்,
அடுத்த நிமிடம் நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அதான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அவருடைய கரத்தில் காலத்தை கொடுத்துருமா, அவருடைய கரத்தில் அமைதியாக இருப்போம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். சோத்திரம். எல்லா கிரியைகளையும் மனுஷன் கண்டுபிடிக்கவே முடியாது, ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிப்பான், ஒவ்வொன்று காரியங்களுக்கும் கண்டுபிடிப்பான். மனுஷன் பாருங்கள், கடலை கடப்பதற்கு ஒருவேளை மோச இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கடலை கடந்து போவதற்கு ஒருவேளை மோசத்தினுடைய மூளையை யோசித்து கொஞ்சம் யோசித்து பார்த்துருப்பார் என்றால் என்ன செஞ்சுருப்பார்னா, ஒரு கப்பல் வேணால் ஒரு படகு செஞ்சு வேணால் என்ன செய்யலாம், அப்படியே படகுல வேணால் அந்த கடலை வேணால் கடக்க வச்சுருப்பார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் என்றால், அதே கடலை ரெண்டாக பிளந்து நீ நடந்து போ. அல்லேலூயா. மனுஷனுடைய பிளான் சொல்கிற கப்பலில் நீ என்ன செய், கப்பல் செஞ்சு வேணால் நீ பயணம் செஞ்சு நீ கடலை கடக்கலாம். ஆனால் தேவனுடைய பிளான் சோத்திரம், அந்த கடலையே ரெண்டாக பிளந்து சோத்திரம் வெட்டாந்தரில் நல்ல ஒரு காஞ்ச தரலை நடக்கும்படி செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆமென். நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் நம்மளால் கண்டறிய முடியாது ஸ்தோத்திரம். அதே போல் இன்னொரு சில காரியங்களும் பாருங்கள். கடைசியாக 9வது காரியமாக 9வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும், ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமுக்கும் சுத்தமுள்ளவனுக்கும் நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும், சுத்தமில்லாதவனுக்கும் சுத்தமில்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கும் அப்படியே ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் சமமாய் சம்பவிக்கும். அல்லேலூயா. எல்லாருக்குமே சமமாக சம்பவிக்கும். இது பெரிய தீங்கை அவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், துன்மார்க்கன் அவனுக்கு உடனே தண்டனை கிடைக்கல, அவன் நல்லா அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டு வர்றான், நீதிமானும் ஆசீர்வதிக்கப்பட்டு வரான். ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. இந்த நீதிமான் இந்த சாலமோன் பார்க்கும்பொழுது ரெண்டு பேருக்கும் சமமாக ஆசீர்வாதம் கிடைக்கே, இதில் என்ன மாற்றம் இருக்குது, இது ஒரு பெரிய கொடுமை தான் அப்படிங்கிறாரு. ஆனால் துன்மார்க்கருக்கு எல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி நடக்கலாம். துன்மார்க்கு திடீரென்று ஸ்தோத்திரம், அவங்களுக்கு எப்போ சாபம் வந்துடா திடீரென்று ஒரு அடிவலும், ஒரே நேரத்தில் அவங்க அழிந்து கொண்டு போவார்கள் ஸ்தோத்திரம். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள். எப்போ அறுப்புண்டு போவாங்கன்னு தெரியாது, ஆனால் டக்குன்னு நினைச்சுவாங்க அறுப்புண்டு போவாங்க. நீதிமான்களை துளிரை போல தலைப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதை ஒரு பெரிய கொடுமையாக ஸ்தோத்திரம் இந்த சாலமுன்றனுடைய வாக்கியங்களில் ஸ்தோத்திரம் அவர் கண்டிருந்தது. ஆமேன். நம்ம அதனால் மனுஷன்னா எல்லாருக்கும் ஒன்று போல நடக்கிறதே, அதனால் நம்மளும் நம்ம போல பாவம் செய்யும் என்று செய்ய வேண்டாம் ஸ்தோத்திரம். நம்ம நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அதான் கடைசியாக சொல்கிறாரு பாருங்கள், பிரசங்கி 12வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்பட்டுள்ளது. காரியத்தின் கடைத்தொகையை கேட்பமாக. இந்த 12 அதிகாரத்தினுடைய காரியத்தின் கடைத்தொகையை கடைசியாக சொல்கிறாரு. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இதுவே எல்லா மனுஷர் மேலே விழுந்த கடமை. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போனா நம்ம தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். இது ஒன்று தான் நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை. மற்ற எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதை விட ஸ்தோத்திரம், இது ஒன்று தான் நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம தந்து சொல்கிறேன், பெரிய கொடுமையாக ஒரு 9 காரியங்கள் தியானித்தோம். ஆறுதல் லட்ச நிலைமை. இன்னைக்கு அநேகருக்கு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய காரியம். எல்லா காரியத்தையும் மனுஷப்படுற எல்லா பிரயாசத்திலும் பொறாமை வருகிறது. நன்றி மறக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம், அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறது கூட அது அவனுக்கே கேடாக வருகிறது. அது பெரிய தீங்கு. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், மிஞ்சின நீதிமானாக இருப்பது, மிஞ்சின நீதிமானாக இருப்பதும் ஒரு பெரிய தீங்கு. ஸோ அதுக்கப்புறம் சொல்லார், உடனே எல்லாம் நடக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் அதினதின் காலத்தில் சில காலங்களை வச்சிருக்கிறாரு. அந்த காலங்கள் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பூமியின்கள் செய்யப்படும் கிரியைகள் மனுஷன் அறிய முடியாது. தேவன் பூமியின் கீழே என்னெல்லாம் செய்கிறாரோ அந்த எல்லா கிரியைகளும் நம்ம எல்லாம் அறிஞ்சு கொள்ள முடியாது. கடைசியாக சொல்ல நம்ம தியானித்தோம், எல்லாருக்கும் ஒன்று போல் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதனால் நம்ம பாவம் செய்யுமே என்று பாவத்தில் ஒரு நாளும் துணிகுரம் கொள்ள வேண்டாம். கடைசியாக தியானித்தோமே, கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்த ஒரு கற்பனைகளை கைக்கொள். இதுவே எல்லா மனித மேலே விழுந்த கடமை. ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல்ல நம்ம தீங்கை மாத்திரம் தியானிச்சிருக்கிறோம். அடுத்த வாரத்தில் ஸ்தோத்திரம் என்னவெல்லாம் நன்மைகள் இருக்குது பூமியின் கீழே, அந்த நன்மைகளை நம்ம தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களோடு கூட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா.
மாயை மாயை எல்லா மாயை மாயை எல்லா மாயை வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை 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 எல்லா மாயை 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 எல்லா மாயை வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே அன்பு இல்லா உலகத்திலே வாழ்கின்ற மனிதனே அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே மாயை மாயை எல்லா மாயை 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 எல்லா மாயை வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லா மாயை இந்த பூமியில காணப்படுகின்ற காணப்படுபவர்கள் எல்லாம் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம் கண்களுக்கு முன்பாக காணப்படுகின்ற அநேக காரியங்கள் அழிந்து போகக்கூடியவைகள் நம் கண்களுக்கு தெரியாத மறைந்திருக்கிற காரியங்களோ நித்தியமான காரியங்கள் பரலோகம் கண்களுக்கு தெரியல மறைந்திருக்கிறது நித்தியமானது தேவன் நம் கண்களுக்கு மறைந்திருக்கிற நித்தியமானவர் சுத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அநேக நினைக்கிறாங்க இந்த வாலிப வாழ்க்கையில என்ன வேணாலும் செஞ்சிடலாம் வாலிபம் தான் எல்லாம் சுத்திரம் ஆனா வாலிப வயசுல எதை வேணாலும் சாதிச்சிடலாம் நமக்கு உடம்புல ரத்தம் நல்லா சுத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே நான் எல்லாம் சாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லவே இல்லை வசனம் சொல்லப்பட்டுள்ளது இள வயதும் வாலிபமும் மாயையே ஸ்தோத்திரம் தேவனுடைய வசனம் ஒரு நாள் போய் சொல்வதில்லை வாலிபத்தில் என்னத்தினாலும் சாதிச்சான் நினைக்க வேண்டாம் ஸ்தோத்திரம் வாலிபமும் தேவனுடைய சமூகத்தில் மாயதான் தேவன் அனுக்கிரகம் செய்யாவிட்டால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்க எவ்வளவு பலன் இருந்தாலும் சரி என்ன காரியத்தை சாதிக்க நீங்க எவ்வளவு திட்டமிட்டு இருந்தாலும் சரி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லாமல் அவருடைய சமயம் உங்களுக்கு வாய்க்காதபடிக்கு ஒன்றும் உங்களுக்கு அமையாது ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய அனுக்கிரகம் தேவை தேவனுடைய ஆளுகை தேவை ஸ்தோத்திரம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய துயபா வியாபார ஸ்தலத்திலும் சரி வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலும் சரி தேவனுடைய அனுக்கிரகம் தேவனுடைய அனுக்கிரகத்தை நாடுங்க கர்த்தர் கூட ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் தேவன் மாத்திரம் தான் நம்ம உயர்த்த முடியும் நம்முடைய சுய சிந்தனையினாலேயோ சுய பலத்தினாலேயோ பண பலத்தினாலேயோ எதையோ சாதித்து விடலாம் என்று எண்ணினோம் என்றால் நிச்சயமாகவே முடியாது நம்ம தியானித்த காரியங்கள்லாம் வைத்து பார்த்தோம் என்றால் நம்மால் ஒன்று முடியாது தேவனால் எல்லாம் கூடும் ஸ்தோத்திரம் அவர் சாதாரணமானவர் அல்ல அல்லேலூயா கொந்தளிக்கிற அலைகளை பார்த்து நாம் பயந்து கொண்டிருப்போம் அந்த அலைகள் மேலே நடந்து வர முடிய ஆண்டவர் ஸ்தோத்திரம் கடலை சுத்திரம் கடப்பதற்கு நம்ம கப்பல் செஞ்சோனா விடுவோம் ஆனால் ஆண்டவர் அதே கடலை ரெண்டா பிளந்து அதன் வழியாக நடந்து போ என்று சொன்ன தெய்வம் நம்முடைய தேவன் அல்லேலூயா ஆமென் அவருடைய அன்பிற்கு முன்பாக நம்ம ஒன்றுமே இல்லை எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் கண்களை முடிச்சு பிப்போம் ஸ்தோத்திர ஆண்டவரே மகா இரக்கம் நிறைந்தவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா இந்த நாள் தியானித்தது படி சபா நாங்கள் எல்லாவற்றிலும் அப்பாஸ்தோத்திரம் மற்றவர்களை ஆற்றி தேற்றக்கூடியவர்களாக பொறாமை இல்லாதவர்களாக அதே போல் அப்பாஸ்தோத்திர ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களாக ஐஸ்வர்யத்தின் மேலே எங்களுடைய கண்கள் போகாதபடி அப்பாஸ்தோத்திரம் எல்லா காலங்களும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக கர்த்தாவை நாங்கள் தியானித்த ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் அப்பியாசப்படுத்த கர்த்த உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு பயந்து உங்களுடைய கற்பனைகளுக்கு கை கொள்ள கர்த்த உதவி செய்ய முடியுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே ஆமென் நம்ம அப்படியே ஜெபிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல நன்மைகளையும் மறவாதே ஆமென் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வருகின்ற நாட்களையும் கூட நம்ம அடுத்த பகுதியாக தேவன் நமக்கு என்னவெல்லாம் நன்மை வைத்திருக்கிறார் என்பதையும் கூட தியானிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்